ஞானிகளை பூஜை செய்தால் நமக்கு நல்ல குணம் வரும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அப்ப இதுக்கு என்ன லோபித்தனம் எப்படி ஓடி எப்படி அந்த லோபித்தனம் என்ற கொடிய பாவியை எப்படி வெல்றதுன்னு கேட்டான். அது தயசிந்தி உள்ள ஞானிகளை வருவே பூஜை செய்தால் கருணையே புரிந்திய கருணை வடிவான ராமலிங்க சாமி பூஜை செய்து பார் தயசிந்தி வரும். மாணிக்கவாசினி பூஜை செய்து பார் நல்ல மனம் வரும். அப்ப நல்ல மனம் ஏன் சேர் படைக்கி படைக்கும் போதே நல்ல மனசை சேர்த்து படைக்க கூடாதா? சேர் படைக்கும் போதே அப்பதான் இருக்கும் நல்ல மனம் இருக்கும் தீய மனம் இருக்கு. சேர்க்க சரியில்லையா? ரெண்டு கசடு. ஒரு சுக்கிலமும் சுரேதும் கசடு. ஆண் சிக்கலம் ஒரு கடுகுத்தின் இடையதான் கருவு தெளிப்பது காரணம். ரெண்டே முக்கால் கிளை எடை தாயின் சாரத்திலிருந்து வருது. தாயின் பத்து மாத தீட்டு வெளியாகாம சேர்த்து தீ உடம்பு. இப்ப இதுக்கு என்ன யோக்கியதை இருக்கும்னா அதோட இயல்பு இப்படிதான் இருக்கும். கடுகு 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 அடவு சுக்கிலத்தை கொண்ட திருப்பத்தில் ரெண்டே முக்கால் ரெண்டை கிலோ ரெண்டே முக்கால் கிலோ அல்லது மூணு கிலோ ரெண்டு ரெண்டே முக்கால் ரெண்டை கிலோ எடை உள்ள குழந்தை வந்தது. அது பத்து மாத தீட்டில் சேர்த்தது. அப்புறம் இதுக்கு என்ன குணம் இருக்கும்? அது தலைவன் அப்படிதான் அமைச்சிருக்கிறான். பெரியோர்கள் என்ன செய்கிறார்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த செயற்கை புரிந்து கொண்டார்கள். செயற்கை புரிந்து கொண்டு அதனுள்ளே இருந்து மெதுவாக பெரியோர் ஆசி நல்லவர்கள் பெரியவர்கள் பேச்சை கேட்டு தினம் தினம் தியானம் செய்து அன்னதானம் செய்து இப்படி வந்தால் அந்த சீற்றம் குறையும். இந்த சீற்றம் அந்த காமத்தால் வந்த கேடுகள் மாறும். காமம் செயற்கை இல்லை, இயற்கை. ஆக காமமும் இயற்கை, பண் இது லோபமும் இயற்கை, வஞ்சனை இயற்கை. அப்போ அது வந்து தோற்று வைக்கும் போது வந்ததை ஞானிகள் என்ன செய்கிறார்கள்? தய சிந்தை பூஜையாலும் தய சிந்தை வேணும்னு கேட்பார்கள். எனக்கு தய சிந்தை வேணுய்யா. அப்பா தப்பிச்சுக்கிட்டேன் நான், எனக்கு தய சிந்தை வேண்டும், செல்வம் வேணும் என்று கேட்டேன், வறுமை தீரும் என்று கேட்டேன், நோய் தீர வேணும் என்று கேட்டேன், புத்திரபாக்கியம் வேண்டுமென்றேன், சொந்த வீடு வேணுமென்றேன், எல்லாம் கொடுத்துருக்கிறாய், ஒன்றே ஒன்று மட்டும் கையை மறைச்சி வச்சிருக்கிறான். நான் எதையும் மறைக்க மாட்டேன் மகனே, நீ கேட்கவில்லை. இத்தனை செல்வத்தையும் கேட்டேன், செல்வத்தை தந்தேன், எல்லாம் நீ விரும்பியதெல்லாம் அள்ளி கொடுத்தேன், ஒன்றே ஒன்று கேட்கவில்லையே. எனக்கு தய சிந்தை வேண்டும். தய சிந்தை இல்லைன்றால் உன் திருவடியை பூஜை செய்ய முடியாது. அப்போ தய சிந்தை நீ கொடுக்க வேண்டும். யார் கேட்கவும்னு சொல்லித்தர வேண்டும் மகனே. தலைவன் சொல்ல வேண்டும், மாணிக்கவாசன் சொல்லணும், மகனே தய சிந்தை வேண்டும் என்று கேளையா என்னை, எல்லாம் அது அது வேண்டியது என்று கேட்டு அள்ளி கொடுத்துருக்கிறேன். தய சிந்தை இல்லை என்றால் அங்கே வர முடியாது ஐயா. அங்கே அங்கே போகும்போது தய சிந்தை தான் மூலதனம். அந்த தய சிந்தை அவங்க தான் தருவாங்க. அப்போ ஆசானிக்கு அறிவு கடலாக இருக்கக்கூடியவர்கள் ஞானிகள் சிறந்த ஜெய அன்பின் வடிவாக இருக்கிறார். அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய ஞானிகளை எனக்கு தய சிந்தை வேணும் அவன் கேட்பான். வந்து நேராக சொல்லுவானா, என் மகனே இத்தனையும் கேட்டிருக்கிற, ஆனால் உன்னுட்டுக்கு உனக்கு கேட்டு சொல்லவே இல்லையா, அது தீர வேணுக்கு உனக்கு உனக்கேடு ஒன்று தெரியுமா உனக்கு? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.